மிகப்பெரிய இன்டெலக்சுவல் ஜெயின் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்றாரு மோடி. ஆனா மோடியோட இந்த போல் உரைக்கு போறவங்க ராகுல் காந்தி அதை பற்றி இதுவரை எதுவும் பேசலையே. ஊழலை ஒழிக்க முடியுமாங்கிற ஒரு காலகட்டத்தில் ஊழலை ஒழிப்பேன்னு விபி சிங் சொன்னா கூட அந்த எண்ணம் இருக்குங்கிறத நம்ம பாராட்டலாம். அதே மாதிரி அம்பேத்கருக்கு ஒரு புகழ் பெறுறதும் மிகப்பெரிய அறிவுலக மேதை அம்பேத்கர்னு பேர் வர்றதும் மோடிக்கு குமட்டலங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியை பாராட்டியிருப்பார். நான் ஏன் கருத்தை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அதுக்கு நான் வந்து பின்னாடி ஒருத்தர் வருத்தப்படுவார், பக்கத்தில் ஒருத்தர் வருத்தப்படுவார், பின்னாடி இன்னும் ஒருத்தர் வருத்தப்படுவாரெலாம் நம்ம தயங்குறது கிடையாது. அன்னைக்கு முன்ன மாதிரி கல்யாண பரிசு மாதிரி ஒருதலை ராகம் மாதிரி படையப்பா மாதிரி பிச்சுட்டு ஓடக்கூடிய படங்கள்லாம் கிடையாது. லிமிடெட் சினிமா ஆடியன்ஸ். அந்த ரெண்டு நாள் தானே சினிமா ஹோட்டல் வசூல் முடிஞ்சு அவ்வளவுதான். இப்ப சூர்யா போன்றவர்கள் பேசுறதுங்கிறது கிட்டத்தட்ட இது தலித் அரசியல்ங்கிறது பரவலாக்கப்படுது சினிமால. ஏன்னா அவர்கள் வந்து இதுவரையும் எங்களை பேசல, நாங்க பேசுறோம்னு சொன்னது வந்து ஒரு அரசியலாகவும் இருந்தது, ஒரு உணர்வின் வெளிப்பாடா இருந்தது. இப்ப சூர்யா பேசுறாரு. நிச்சயமா கமல்ஹாசன் தேவர்மோகன் எடுக்க மாதிரிங்கிறீங்க. இந்த படத்தை தமிழ்நாட்டு பிஜேபி ஒரு ஒரு வாரத்தை பாராட்டலையே. இப்ப அம்பேத்கருடைய பேரான ஜெய் பீம சொல்லியிருக்கிறாங்கன்னு யாருமே சொல்லலையே. நீங்க மோடியை சொல்றதுனால கேக்குறேன். லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம். வணக்கம் ஜீவா. ஜெய் பீம் திரைப்படம் ஓடிடியில் வெளியாகி பெரிய அளவில் பேசுபொருளாயிருக்கு. இப்போ சூர்யா மாதிரி ஒரு வெகுஜன கலைஞன், அவர் கமர்ஷியல் ஹீரோ தான். அவர் ஒன்றும் அவார்டு வின்னிங் ஃபிலிம்லாம் நடிக்கக்கூடிய நடிகர் கிடையாது. அவருக்கு இன்னும் வயசும் இருக்குது. ஒரு ஹீரோயிசம் தான், ஃபைட்டு, லவ் ரொமான்ஸு, இந்த மாதிரி பஞ்சு டைலாக் பேசக்கூடிய ஒரு ஸ்டேஜ் உள்ள ஒரு முன்னணி நடிகர் அவர். சூர்யா மாதிரியான நடிகர்கள் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகள், ஒடுக்கப்பட்ட ஒரு பிரச்சனை, பழங்குடியினர் பிரச்சனையை எடுத்து பேசுகிற இந்த சினிமாவுடைய காலகட்டம் இருக்குல்ல, ஒரு ஒரு ஹீரோ இமேஜ் உள்ளவங்க இந்த மாதிரி படங்களை எடுத்து அது சக்ஸஸ் ஆகலாம் நம்புறதும் அது சக்ஸஸ் ஆகுறதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி தமிழ் சினிமா, ஏன் இந்திய சினிமாவோட தலைமை வந்து வேறு ரூபத்துக்கு மாறிடுச்சு. ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு எவால்யூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து ஜாதினா முதலியார், பிராமின், வெள்ளாளர், பிள்ளைமார் இந்த மாதிரி தான் இருக்கும். அதற்கு பிறகு ஜாதின்னா ஒரு கவுண்டர் ஹீரோ நடிப்பார், அவர் தேவரா நடிப்பார், தேவர் ஹீரோ நடிப்பார், கவுண்டர் ஹீரோ நடிப்பார், தக்கோளர் ஹீரோ நடிப்பார், மேக கவுண்டராக நடிப்பார். இப்படி கமர்ஷியலாக முகலத்தோர், வெள்ளாள கவுண்டர், இங்கே ரெண்டு பேரும் மையமாக வச்சு தான் அதில் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகள் அந்த இதிலே அந்த குளோரிஃபிகேஷன் இந்த அடிப்படையில் தான் படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சில பத்தாண்டுகளாக வந்துக்கிட்டே இருந்தது. அந்த சூழ்நிலை சமீபத்தில் ஹரி அவர்கள் வந்ததுக்கப்புறம் நாடார் சென்ட்ரிக் மாதிரி, அதாவது வெளிப்படையாக தேவர் கவுண்டர் மாதிரி வரலைனாலுமே ஒரு தொடர்ச்சியாக அந்த நாடார் சென்ட்ரிக் படம் மாதிரி ஹரியும் எடுத்தார். நிச்சயமாக நாடார் சென்ட்ரிக் படம் வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நாடார் சென்ட்ரிக்கை வந்து முருகதாஸ், ஹரி, வெற்றிமாறன் மூணு வரும் பண்ணுவாங்க. ப்ரொக்ரெசிவானால தான் வெற்றிமாறன், பட் அந்த கம்யூனிட்டியோட ஒரு கேரக்டரை மட்டும் சொல்லுவார். வெற்றிமாறனுக்கு என்ன படம் சொல்றீங்க? நாடார் சென்ட்ரிக் அல்லாது, அவன்லாம் போனா அவன் பாட்டுக்கு போனா போயிருவான்பா, அமைதியா போயிருவான்பா, நீ அவனை வம்பு கிழத்தா எதர் டை ஆர் ஃபைட் இட் அவுட்ங்கிற மாதிரி செத்தாலும் பரவாயில்ல சண்டை போட்டு சண்டை போட வருவான்பாங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வந்து வெற்றிமாறன் அந்த அளவுக்கு இல்லை, சப்டலா நார்த் வடசென்னையை ஃபேஸ் பண்ண ஒரு படத்தில் வெற்றி மாறம் வச்சுருப்பார். ஆனால் அந்த கம்யூனிட்டி சொல்ல மாட்டார். இது இவர் ஹரி வந்து நான் வந்து ஒதுங்கி போக மாட்டேன்னு சென்னையில் உள்ள ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க கிட்ட இவர் சூர்யா சண்டை போடுற மாதிரி அந்த மளிகை கடை அந்த இதெல்லாம் வச்சு ஒரு குறியீடா தேவர் மாதிரி கவுண்டர் மாதிரி வெளிப்படையா இல்லைனாலுமே குறியீடா நிறையா. முருகதாஸ் வந்து தமிழன் ஜாதி மாறினான்னு சொல்லக்கூடிய அளவு கூட ஒரு வசனத்தை வைப்பார். ஸோ ஒரு தமிழன் ஜாதி மாறினாலும் தமிழன் தான், பட் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்து ஒரு தீண்டாமை ஒதுக்கீடுக்கு ஆளாகும் போது, சப்ரஷனுக்கு ஆளாகும் போது இந்த ஜாதி இல்லைன்னு சொன்னால் அதுலேருந்து தப்பிடலான்னு ஒரு மாறின ஒரு ஜாதிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு இதுகளை பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வந்து இவர் ரஞ்சித்தோட வெற்றிக்கு பிறகு, சென்னை மெட்ராஸ் பட வெற்றிக்கு பிறகு தலித் கலை இலக்கியம், தலித் அரசியல் வந்து வெகுஜன மக்களால் வந்து பெரிய அளவில் விரும்பப்படுது, வரவேற்கப்படுறது. அதுதான் நீங்கள் அசுரன் படமும் கர்ணன் படமும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது, தியேட்டரில் மிகப்பெரிய அளவு ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினது, நட்சத்திர நடிகர் படங்களுக்கு இணையாட்டு. ஓரளவு அவரும் நட்சத்திரம் தான், இவர் இந்த படத்தில் நடித்த ஹீரோவும் நட்சத்திர அந்தஸ்தில் உள்ளவர் தான் தனுஷ். ஆனால் அந்த பெரிய ஸ்டார் மார்க்கெட் இல்லை, அந்த ஸ்டார்கள் படத்துக்கு அளவு இந்த படங்கள் பெருசாக போச்சு. மெட்ராஸ் படம் பெரிய வெற்றியை பெற்று
இந்த தன்மையை வந்து ரஜினிகாந்த் பயன்படுத்தி காலா கபாலி ரெண்டு படமும் தலித் படங்களாட்டு பெரிய வெற்றியை பெற்றது. கபாலியெல்லாம் முத முத ஒரு தலித் ஹீரோவை ரஞ்சித் வந்து போல்டாக காட்டினார். அதை ரஜினிகாந்த் அதை ஏற்று நடித்ததே பெரிய விஷயம். அது மட்டுமில்ல, காலா படத்துலேயும் வந்து ரஜினிக்கு ட்ரெடிஷ்னல் ஆடியன்ஸுக்கிட்ட ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் கூட இந்த தன்மையில் உள்ள ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை பார்த்து அதை தூக்கி நிறுத்தினாங்க. இன்னைக்கு வந்து சூர்யா வந்து அம்பேத்கர் ஜெய் பீம்னு ஒரு படத்தை அம்பேத்கரை குளோரிஃபை பண்ணி அம்பேத்கர் பின்னணியில் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா, ஓடிடி தளம் வந்து இன்னைக்கு 30-40 ஆண்டுகளில் அம்பேத்கர் உழைப்பு, திராவிட இயக்கங்களோட உழைப்பு, பொதுவாக உள்ள சோசியல் சேஞ்சஸ் இதில் வந்து எல்லாருமே அதை கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த கான்ட்ரிபியூஷனில் வந்து அட்டவணை பிரிவு மக்களோட ஒரு விழிப்புணர்ச்சி, அவங்களோட வளர்ச்சி, இதெல்லாம் ஓடிடி தளத்துக்குள்ள அம்பேத்கர் மையமாக வச்சு ஒரு படம் வந்ததுன்னா மினிமம் கேரண்டி, மினிமம் ஆடியன்ஸ் வந்து தெள்ள தெளிவாக கிடச்சிருங்கிறது வந்து தெளிவு. அது மட்டுமில்ல, அம்பேத்கர் அந்த அட்டவணை பிரிவு மக்களோட அந்த மிசரிஸ் இதை மையமாக வைக்கும் போது ஆல் இண்டியா மார்க்கெட் தளமும் கிடைக்குது. மற்ற நாடார் கவுண்டர் இந்திய முகமா இருக்கிறார், தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடங்கிடும், மார்க்கெட் பெருசாகுது, மார்க்கெட் பெரிய மார்க்கெட் ஆட்டு அது கிடைக்குது. இந்த படம் கூட எல்லா மொழிகள்லையுமே வந்து ஓடிடி தளத்தில் போகுது, எல்லா மொழியிலையுமே ஓடிடி தளத்தில் மினிமம் கேரண்டி கிடைக்கும், படம் நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கனால மிகப்பெரிய வசூல் கிடைக்கும். என்றாலும் இந்த இடத்துக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொக்ரெசிவ் அவுட்லுக் வேணும். அந்த ப்ரொக்ரெசிவ் அவுட்லுக்கு அரசியலில் வந்து ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு பார்வை, ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள் மேலே வந்து ஒரு பரிவு வந்து நடிகர் சூர்யாட்ட இருக்குது. அந்த மக்களோட விஷயங்களை ஹைலைட் பண்ணுறாரு. இது வந்து கமர்ஷியலாகட்டும் அவருக்கு இது கை கொடுக்குது. அந்த மக்கள் அவர் மேலே ஒரு அபிமானத்தை காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மைகள் வருது. ப்ளஸ் இன்றைக்கி உள்ள இந்தியன் சொசைட்டியில் இந்த அவேர்னஸ்ஸு, மக்கள் எழுச்சி, இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட படங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் வசூலும் கொடுக்குது. இன்னும் என்ன உண்டு, அம்பேத்கரை வந்து இன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து ரெகனைஸ் பண்ணுறது மிகப்பெரிய இன்டலெக்சுவல் ஜெயின்ட்ங்கிறத ரெகனைஸ் பண்ணுறார். இதை இன்னொரு பிரதமர் ரெகனைஸ் பண்ணலை. நம்ம மோடியை பற்றி ஆர்எஸ்எஸ் அது இது பல கருத்துப்பாடுகள் உங்களுக்கு இருக்கலாம், பலருக்கு இருக்கலாம், நம்ம அதுக்குள்ளே வரல, அது இன்னொரு தளம். ஆனால் அம்பேத்கரை குளோரிஃபை பண்ணுறதுல மோடிக்கிணையாக யாருமே இல்லைன்னா அது மோடியோட அந்த பார்வை மட்டுமில்லை, இன்னைக்குள்ள சமூக சூழ்நிலையும் அதை காட்டுது. அருண் ஷோரி அவர் தான் பாஜக நாங்கள் அருண் ஷோரியை ஒரு மூலையில் போட்டு அவருக்கெல்லாம் மந்திரி இல்லை, அம்பேத்கர் விமர்சனம் உங்களெல்லாம் மந்திரியாக வைக்க முடியாதுன்னு அருண் ஷோரியை இன்னைக்கு பழைய பரணல் மேலே தூக்கி போட்டுட்டார் இல்லையா மோடி. அந்த அளவுக்கு இன்னைக்கு அம்பேத்கரோட அந்த தாக்கமும் அம்பேத்கரிசமும் அம்பேத்கருக்கு இமேஜும் வந்து இந்தியா முழுவதும் வியாபித்து பெரிய அளவில் பரவி இருக்குது. அது வந்து அந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு சோசியல் எலிவேஷனை கொடுத்துட்டு இருக்குது. அந்த சோசியல் எலிவேஷனுக்கான ஒரு படத்தை வந்து நாம் எல்லாம் வரவேற்கணும். நிச்சயமாக அந்த படத்தில் கமர்ஷியல் சினிமாவையும் தாண்டி காலா கபாலினாலும் என்றாலும் சரி, மெட்ராஸ்னாலும் சரி, ஒரு சோசியல் எலிவேஷன் இருக்குது. அந்த சோசியல் எலிவேஷனுக்கு இந்தியாவிலே அடையாளம் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் தான் மிகப்பெரிய இன்டலெக்சுவல் ஜெயின்ட். அவரோட புகழ் இன்னைக்கு உச்சத்தில் இந்தியா ஃபுல்லாக பரவி இருப்பதற்கும் அவர் எந்த சமூக மக்களுக்காக போராடினாரோ அந்த மக்கள் வந்து குறிப்பிடத்தக்க அவேர்னஸும் விழிப்புணர்ச்சியும் பெற்று இருக்கிறதும் இன்னைக்கு வந்து காலத்தின் கட்டாயம். அந்த வகையில் இந்த சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த ஜெய் பீம் படம் கமர்ஷியலாட்டும் பெரிய ஒரு வசூலை வந்து சூர்யா அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அது இன்னும் பெரிய தளத்துக்கு இந்திய அளவில் சூர்யா அவர்களையும் கொண்டு போகும், இந்த இஷ்யூவும் கொண்டு போகும். இது வந்து வரவேற்கத்தக்கதாக நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட காலா கபாலி இந்த திரைப்படமான ஜெய் பீம் இது மூன்றுமே இப்போ நீங்கள் மோடியும் அம்பேத்கரை ப்ரமோட் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த மூன்று படங்களுமே அப்பட்டமாக வலதுசாரிக்கு எதிரான ஒரு கருத்தை காவிக்கு எதிராக பேசுவதையே அரசியல் ரஜினியை வச்சே காவிக்கு எதிராக பேச வச்சுட்டாங்களே தான் பேசுனாங்க. இந்த படமும் அந்த வலதுசாரி கூறுகளை வந்து கடுமையாக விமர்சிக்கிற தன்மையுடன் தான் வந்திருக்கு. அதாவது வந்து காலா படம் வந்து சுடலமாடன கும்பிடக்கூடிய நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த அட்டவணை பிரிமக்கள் மீது பரிவு கொண்ட ஒரு தமிழர், ஒரு சரஸ்வத் பிராமின், உயர் பிராமணர்களே உயர் பிரிவை சேர்ந்தக்கூடிய சரஸ்வத் பிராமின் நானா பட்டேகர் பண்ணியிருப்பார் அந்த ரோல. சரஸ்வத் பிராமினை எதிர்த்து நிற்கிறது மாதிரி ஒரு கதைக்களம் ரஞ்சித் அந்த கதைக்களத்தை அமைச்சிருந்தார். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வசதி வலதுசாரி அந்த பின்னணியில் தான் அந்த படம் இருந்தது. அந்த படத்தில் கடைசி கட்ட காட்சிகளெல்லாம் அந்த ரஜினிகாந்த் நானா பட்டேகர் மோதலெல்லாம் அதை பின்னணியாக வச்சு தான் இருந்தது. அப்போ வந்து எல்லாருமே வந்து இதைத்தான் முன்னெடுத்து சொன்னாங்க. அப்போ நான் ஒரே ஒரு கருத்து சொன்னேன்,
அந்த காலாவே மோடி தாங்கிற ஒரு கருத்தை என்னோட பார்வையாட்டு நான் சொன்னேன். இந்திய அரங்கத்தில் தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியை பாராட்டிருப்பாரு. நான் என் கருத்தை நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். அதுக்கு நான் வந்து பின்னாடி ஒருத்தர் வருத்தப்படுவார், பக்கத்தில் ஒருத்தர் படுவார், பின்னாடி இன்னும் ஒருத்தர் வருத்தப்படுவார்லாம் நம்ம தயங்குறது கிடையாது. தந்தை பெரியார் தான் நான் சொல்லுவேன். தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியின் வெற்றியை பாராட்டியிருப்பார். அந்த காலாவே மோடி தான், நீங்கள் ரஜினியை காட்டுற காலாவே மோடி தாங்கிற கருத்தை நான் பதிவு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குது. என்றாலும் இந்த எஸ்சிஎஸ்டி கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் வந்து மோடி வந்து பண்ணி கொடுத்தாரு உடனே. ஏன்னா அன்னைக்குள்ள காலகட்டம் வேற, இன்னைக்குள்ள காலகட்டம் வேற. சித்தேஸ்வர் மீவானி, சந்திரசேகர் ஆசாத்து, ராம்விலாஸ் பாஸ்வான், அப்போ ஹிவாஸ் அலையுதான், ராம்தாஸ் ஆதவளே, சகோதரர் திருமாவளவன், எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு போர்க்கொடி தூக்கும் போது, உதித்ராஜ் டெல்லி அப்போ இந்த அவேர்னஸ் வந்து ஆகஸ்ட் 15 பாரத் பந்துன்னு சொல்லும் போது இது வந்து வெறும் பாரத் பந்தோட நிற்காது. இன்னைக்கு இவங்க வந்து இந்த அரசு நமக்கு கான்ஸ்டியூஷன் அவர்மெண்ட் பண்ணி கொடுக்கலன்னா இந்தியா ஃபுல்லாக உள்ள அட்டவணை பிரி மக்கள் வந்து மோடி நமக்கு ஆதரவாக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லும்போது அந்த மக்களோட பவர் பொலிட்டிக்ஸை மதித்து மோடி வந்து அந்த கான்ஸ்டியூன்மெண்ட் பண்ணி கொடுத்தார். மோடி தான் பண்ணி கொடுத்தாலும் கூட திருமாவளவனுக்கு அந்த ப்ரெஷர் உட்பட எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அதை நான் அவர் பண்ணி கொடுத்தாருங்கிறது மறுக்க முடியாது. அந்த கிரெடிட் வந்து மேவானி, சந்திரசேகர் ஆசாத்து, உதித்ராஜி, ராம்தாஸ் அரவலே, ராம்விலாஸ் பாஸ்வான், திருமாவளவன் உட்பட இன்னும் எல்லா இவங்களுக்கும் சேரும். ஸோ அந்த அவேர்னஸும் அந்த எழுச்சியும் வந்து ஒரு ஒரு தலைமுறைக்கு பிறகு தெளிவாக இவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து 30 வருஷத்துக்கு முன்னே பார்த்த மாதிரி, மதுரை வீரம் காலத்தில் பார்த்த மாதிரி அவங்கள இன்னைக்கு பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. பார்த்தா வந்து நீங்கள் பிரிசனராக பார்த்தா. தலைவர்களே இப்படி இயக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு தலித் அரசியல் செயற்பாட்டாளர்கள் இப்படி இயக்க வைக்கிறாங்க. நிச்சயம் அவேர்னஸ் தான். அரசியல்வாதிகள் இருக்கவங்க வந்து வாக்கு வங்கி இல்லாமல் எந்த அரசியலும் வந்து அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. தே ஆர் இன் பொலிட்டிக்ஸ். நான் மீண்டும் பலமுறை சொல்லியிருக்கேன், இடஒதுக்கீடு அரசியலில் கூட கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் வந்து தானாக அந்த இதுகளை பண்ணியிருக்கிறாரு. அவரும் அரசியலுக்காக பண்ணாலும் கூட அந்த எஸ்சிஎஸ்டிக்கு 2% ஏற்றி கொடுத்தது முதல்ல, அது பிறகு எஸ்சிஎஸ்டியும் பிரித்து 1% ஏற்றி கொடுத்தது, பிசிக்கு 6% ஏற்றி கொடுத்தது, அருந்ததியருக்கு ஒரு தனி ஒதுக்கீடு கொடுத்ததெல்லாம் அவராக செய்ததுதாங்கிறதுல அந்த ஒரு பார்வை கலைஞர் கருணாநாயக் மட்டும்தான் இருக்குது. காமராஜர் வந்து தந்தை பெரியாரோட போராட்டத்துக்கு தன்னோட ஆன்சரை நெகர் மூலமாக பண்ணார். எம்ஜிஆர் வந்து 80ல் தோத்ததுனால 31-50 மாற்றினார். அந்த மாதிரி வெளியிருந்து வரக்கூடிய அழுத்தமும் ஒரு ரோல் வகிக்குது. நிச்சயமா அந்த ரோல் வகிக்குது. இன்னைக்கு அந்த நீங்க சொன்ன தலைவர்களிடம் ஒரு சமூக நீதி பார்வையும் இருந்தது, வெளிப்புற அழுத்தமும் இருந்தது. கண்டிப்பா மோடி போன்றவர்களுக்கு ஒரு வெளிப்புற அழுத்தம் மட்டும் தானே ஒரு காரணமா நீங்க சொல்ல முடியும். அழுத்தம் மட்டும் காரணமா நீங்க சொன்னாலும் கூட சமூக நீதி பார்வை இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்க காரணம் அம்பேத்கர் தாங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் இதில் வந்து அவர் இருக்க இடத்துல வந்து அவர் தங்களோட வெற்றி பெற்ற மகனாக தான் அவங்கள பார்க்குறாங்க. அம்பேத்கரையும் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அம்பேத்கருக்கு அந்த உயரிய கிரெடிட். அரசியல்வாதிகள் சொல்லுகிற டோனா நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? இல்லை, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எல்லோருமே அம்பேத்கரை என்ன சொல்றாங்க, அம்பேத்கர் மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னு அப்படியே முத்துராமி தேவரையும் புகழ்றாங்க, அப்படியே காமராஜரையும் புகழ்றாங்க, பொன்னர் சங்கர், இந்த வரிசையில் இதை நீங்க ஒரு ஒரு சடங்கா பார்க்க மாட்டீங்களா? நீங்க நிச்சயமா யார்தான் எந்த தலைவரையும் புகழல, எல்லா அரசியல் கட்சியிலும் புகழதான் செய்யறாங்க. இன்னைக்கு தினகரன் ஒரு சமத்துவ பார்வையில இமானுவேல் சேகர்னார் நினைவிடத்துக்கு ஸ்டாலின் வந்து அந்த ஓட்டெல்லாம் அங்க போயிருமோன்னு உடனே போயிட்டாப்ல. இன்னைக்கு மோடி புகழ்றாரு, இந்திரா காந்தி புகழாத, நெஹ்ரு புகழாத, ராஜீவ்காந்தி புகழாத, நரசிம்மராவ் புகழாத, காலகட்டம் வந்திருக்கான்னு அந்த இடத்துல அந்த டிஃபரன்ஸ் சொல்றேன். நரசிம்மராவ் புகழாதத மிகப்பெரிய இன்டெலக்சுவல் ஜெயின் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்றாரு மோடி. அதை எங்களை பாஜகக்காரங்களே எடுத்து சொல்லல, எந்த பாஜகக்காரங்க எடுத்து சொன்னாங்க? சொல்லலையே யாரும். அதையும் நம்ம பார்க்கணும். ஆனா மோடியோட இந்த புகழுரைக்கு பிறகும் ராகுல் காந்தி அதை பற்றி இதுவரை எதுவும் பேசலையே. அம்பேத்கர் பிறந்தநாள் நீங்க மோடி அம்பேத்கர் உள்ள உறவு, இதுவரை எந்த பிராமின் காங்கிரஸ் லீடர் புகழ்ந்தாங்க, இதுவரை இருந்த ஜனதா தலைவர்கள் மோடிங்கிற ஒரு பிற்படுத்தப்பட்டவர்கள், அவரை முற்போக்குவாதிகள் கொண்டாடி தீர்க்கிறாங்க, ஒரு ஒரு சமூக நீதி போராளிங்கிற அடிப்பில் பாக்குறாங்க. இப்ப மோடி அவர்கள் அம்பேத்கர் ப்ரொஜெக்ட் பண்றாரு, பிஜேபி அதிகமா எஸ்சி எஸ்டிக்கு முக்கியத்துவம் தருவது சொல்லக்கூடிய இந்த நிலையில், ஜெய் பீம் போன்ற படங்களையோ இதற்கு முன்னாடி வந்த தலித் ஆதரவு போன்ற படங்களையோ பாஜகவினர் கொண்டாடுவது இல்லையே. இப்ப அவங்க அதை தான் கேட்கறேன், அவர்களுடைய சமூக நீதி உணர்வில் இருந்து வருவது வேற, மோடியை இது அம்பேத்கரை பாராட்டணும்னு பாராட்டு ரெண்டு வித்தியாசப்படுதான் கேட்கறேன். மோடி அம்பேத்கரை இன்டெலக்சுவல் ஜெயின்னு சொல்றத எந்த பாஜகக்காரங்களும் என்டால்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணவே இல்லைங்கறதான் நான் சொல்றேன். பட் மோடி சொல்றாரு இந்த படத்தை தமிழ்நாட்டு பிஜேபி ஒரு ஒரு வாரத்தை பாராட்டலையே. இப்ப அம்பேத்கருடைய பேரான ஜெய் பீமை சொல்லியிருக்கிறாங்கன்னு யாருமே சொல்லலையே. நீங்க மோடியை சொல்றதுனால கேட்கறேன், புரியுது? மோடி ஒரு லீடர்,
இந்து கான்சியஸ் இஸ் கப்புள் வித் காஸ்ட் கான்சியஸ்ன்னு சொல்லும்போது அப்பர் காஸ்ட் ஓபிசி ஆதரவு பெற்ற பாஜக எஸ்சிஎஸ்டிடம் போகணும்னு சொல்லும்போது அதற்கு அடையாளமாக உயர்ந்து நிற்கக்கூடிய அம்பேத்கரை பற்றிய உண்மைகளை நாம் சொல்கிறதும் அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு நின்று ஒரு சோஷியல் எலிவேஷன் கொடுக்கக்கூடிய அந்த படத்தை தான் அம்பேத்கர் சென்டரில் வைக்கணும்னு சொல்கிறதும் மோடி பார்வையில் வந்து சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டாரு, மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த பாஜகவோட ஏக இந்துத்துவாவையும் தாண்டி இந்து கான்சியஸ் இஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ் தான் எடுபடுங்கிறத மோடி புரிஞ்சுக்கிட்டாருன்னு நீங்கள் அரசியல் பார்வையிலும் பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஊழலை ஒழிக்க முடியுமாங்கிற ஒரு காலகட்டத்தில் ஊழலை ஒழிப்பேன்னு பிபி சிங் சொன்னா கூட அந்த எண்ணம் இருக்குங்கிறத நம்ம பாராட்டலாம். அதே மாதிரி அம்பேத்கருக்கு ஒரு புகழ் பெறுறதும் மிகப்பெரிய அறிவுலக மேதை அம்பேத்கர் பேர் வர்றதும் மோடிக்கு குமட்டலங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை கொண்டாடுபவர்கள் எல்லோருமே இன்று அப்பட்டமாக பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசுறவங்க தான் ஜெய் பீமை கொண்டாடுறாங்க. கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், தலித் அமைப்புகள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோடிக்கு எதிரான்னு சொல்றதை விட இந்துத்துவத்துக்கு வலதுசாரிக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அவர்கள் தான் கொண்டாடுறாங்க. அவங்க எல்லாருமே ஆன்டி பிஜேபின்னு தங்களை காண்பித்துக் கொள்பவர்கள் தான் சமூக வலைதளங்களை இந்த படத்தையும் கொண்டாடுறாங்க. அப்ப அது மிஸ்மேட்ச் ஆகுதேன்னு சொல்றேன் நான். மோடியை அவர் ப்ரொமோட் பண்றதும் அம்பேத்கர் பேர்ல வரக்கூடிய ஒரு பேரை இங்க உள்ள ஆன்டி பிஜேபியினர் கொண்டாடுவதும் பொருத்தமா இல்லையேன்னு பாக்குறேன். மிஸ்மேட்ச் நீங்க சொல்றதை நான் முழுக்க ஏற்றுக்கொள்கிறேன் ஜீவா. பட் அரசியல் வெற்றிங்கிறது இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸ் இல்லாம ஒரு அரசியல் வெற்றி பெற முடியாது. திமுக தலைவர்ங்கிறது வேற, தமிழக முதல்வர்ங்கிறது வேற. ஸோ பாஜகவின் தலைவர் மோடிங்கிறது வேற, இந்திய பிரதமருங்கிறது வேற. இந்திய பிரதமருங்கும் போது அதுக்கு பல கோணங்கள் இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு இஸ்லாமியர் இந்தியாவின் ஜனாதிபதியாக வர்றதுக்கு மோடி அது முன்னெடுப்பு செய்தாருன்னா நிச்சயமா வந்து மோடி இந்தியா பற்றிய பார்வை உலக அரங்கத்தில் வந்து அந்த பார்வையோட மாற்றங்கள் வரும், அரசியல் அரங்கத்திலையும் அதுக்குள்ள சேஞ்சஸ் வரும். வெறும் ஏக இந்துத்துவாங்கிற கொள்கையை தாண்டி இந்து கான்சியஸ் இஸ் கப்புள் வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிற அந்த பார்வையில இதுல வந்து பரவலா இன்க்ளூசிவா பண்ணாதான் வெற்றியும் பெற முடியும். சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி அந்த வெற்றி கோட்டுக்கு போக முடியும். அந்த வகையில் இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸ்ல அவேர்னஸ் வந்த அவேர்னஸ் அம்பேத்கரைட்ஸ் அவேர்னஸ் ஆன் அம்பேத்கரைட்ஸை தவிர்த்து இந்திய அரசியலும் இல்லை தமிழக அரசியலும் இல்லை. அந்த அளவுக்கு அறிவுலக மேதை ஆசான் அம்பேத்கர் உயர்ந்து நிற்கிறார். அதை வந்து உள்ளுணர்வோடு சகோதரர் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சூர்யா அவர்கள் வந்து ரெகனைஸ் பண்ணி அந்த படங்களை அவங்க பண்ணுறதுக்கு என்னோட மனமும் அந்த பாராட்டுகளையும் சூர்யா போன்றவர்களுக்கு நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ விஜய் அவர்களும் வந்து அந்த பிஜேபியினுடைய ஜிஎஸ்டியை விமர்சித்து மிர்சலில் இது பண்ணார். பிஜேபி தலைவர்களும் விமர்சனம் பண்ணுறாங்க. அடுத்த படத்துலேயும் வந்து ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தை காண்பித்துக் கொள்கிறார். அவர்கள் எதையெல்லாம் விமர்சனம் ஜோசப் விஜய்ன்னு சொன்னால் ஆமாம் ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஒரு ஆன்டி பிஜேபி இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சினிமா மார்க்கெட் ஆகுதான்னு கேட்குறேன் நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். நிச்சயமாக மோடியை காத்து கடந்து பார்த்த விஜய் தான் அதை பண்ணாருங்கிறதும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு உண்மை தான். அந்த இடத்துல விஜய்க்கு மார்க்கெட்டு 100 ஆன்டி மோடி பண்ணுறதும் ஜிஎஸ்டிக்கு எதிராக பண்ணுறதும் கூட வந்து அவருக்கு 100 வசூலை சேர்த்து கொடுக்குது. அதை வந்து அவர் டேஸ்ட் பார்த்துட்டாரு. அதில் அவருக்கு நஷ்டம் இல்லாமல் அவர் அதை போயிட்டு தான் இருப்பார். ஆனால் அதே வேளையில் வந்து பல கருத்துக்களை மத்திய அரசுக்கு எதிராகட்டும் அவர் முரண்படக்கூடிய கருத்துக்களை சூர்யா மோடி பிரதமர் ஏற்கனவே நீட் எதிர்ப்பு பல்வேறு விஷயங்களை பிஜேபி எதிர்ப்பாளராக மாறிட்டார் அவர். அதாவது பிஜேபி எதிர்ப்பாளருங்கிற கருத்தை நீங்கள் சொன்னாலும் கூட என்னோட பார்வையில் என்ன பார்க்குறோம்னா மோடி பிரதமராக இருக்குதுல ஏதோ ஒரு மண்மமோ வைத்தறிச்சலோ இல்லாத வகையில் தன்னோட கொள்கைகளை சூர்யா சொல்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு சிலர் மோடி பிரதமராக இருக்கதே பிடிக்க முடியாமல் பொறுக்க முடியாமல் சில கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பேர்லேயே சில இதுகளை சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க சர்வ வல்லமை பொருந்தியவங்க இலக்கத்துக்கு எதுவும் இல்லாதவங்கள்ட்ட சீண்டி பார்த்தா ஒரு சாதாரண அக்யூஸ்ட் மாதிரி தான் நெய்வேலியில் நடத்த வேண்டிய நிலைமையும் நாட்டில் வந்துட்டு இருக்குங்கிறது தெரியும். ஸோ இந்த பார்வை வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க சொல்லக்கூடிய பார்வை இருக்குங்கிறத நான் இந்த படத்தை பாஜக எதிர்ப்பாளர்கள் மட்டும் கொண்டாடுவது ஏனுங்கிறேன். ஏன்னா இதுவரையும் ஒரு வலதுசாரி டைம்ல இருந்து இந்த படத்தை பாராட்டி இருக்கணும்ல. ஆக அம்பேத்கர் எங்க மோடியின் தலைவர் எங்க பிஜேபி ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் அம்பேத்கர் பேரை வச்சிருக்கிறாங்கன்னு அவங்க கொண்டாட மாட்டேங்கிறாங்க. அந்த படத்துல மோடியை திட்டி வசனம் இல்லை, நம்ம வெளிப்படையா பேசணும், நம்ம கற்பனையால பேசக்கூடாது படத்துக்கு. ஏன்னா படம் 95 நடக்குது கதை. அதனால மோடி பிஜேபிங்கிற வார்த்தைக்கு அந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால சூர்யா ஏதோ மோடியை எதிர்த்து பேசி விட்டாரலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்று பாஜக எதிர்ப்பு பேசுபவர்கள் மட்டுமே இந்த படத்தை கொண்டாடுறாங்க. இல்லை படம் 97 நடக்குது, வாச்சாதி சம்பவத்தை பற்றி உள்ளது, சந்துர் அட்வொகேட் அதை எடுத்து பண்ணார். அந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸோட அனுமதியோட தலித் எழில் மேலே அந்த இஷ்யூவை ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு போனார் நான் இருந்தேன். இன்னும் சில தலைவர்கள் அது அந்த திகாவில் வந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து அதை பெரிய அளவில் எடுத்து கொண்டு போனாங்க. இன்றைக்கி வந்து அந்த ஒரு அந்த வரலாற்று நூல்களை இன்றைக்கி அவங்க காவியமாட்டு படைச்சிருக்கிறாங்க. மக்கள் வந்து வரலாற்றை மறந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் இந்த படம் வந்து எல்லாராலும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்குது. பாஜக பொறுத்தவரை
அவங்க வந்து இந்த படத்தை கொண்டாடுறதுல அவங்களுக்கு அரசியல் ரீதியாக லாபம் இல்லைன்னு அவங்க கருதுவாங்க. மோடிங்கிறது நான் அதை என்னோட வியூ பாயிண்ட் என்றைக்குமே வந்து உங்களுக்கு தெரியும், பாஜக பொறுத்தளவில் மோடிங்கிற ஒரு தலைவர் வந்து அவரோட எழுச்சியை வந்து ஒரு சோசியல் எலிவேஷனாட்டு நான் பார்க்கக்கூடியவன். மோடியோட எழுச்சியை நான் சோசியல் எலிவேஷனாக பார்க்கக்கூடிய எல்லாரும் அப்படி தான் பார்க்கணுன்னு நான் சொல்ல விரும்ப மாட்டேன். மற்றவங்க வலதுசாரி கொள்கையில் அவங்களுக்குள்ள முரண்பாடில் வேறுபடுறவங்க அவங்க உரிமை. நான் மோடியோட எழுச்சி ஒரு சோசியல் எலிவேஷனாக பார்க்கக்கூடிய ஒரு நீச்சி அப்பா யார் ஒரு இழிந்த ஜாதின்னு சொல்லக்கூடியவங்க இப்படி வந்து நிற்கிறத வந்து நான் ஒரு பெரிய சோசியல் எலிவேஷனாக பார்ப்பேன். தந்தை பெரியாரும் அதை பார்ப்பாருங்கிற ஒரு வியூவை மற்றவங்களை வந்து நான் மாறுபட்டு தான் நான் அந்த வியூவை நான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் மோடி வந்து போப்பு அன்னைக்கு அந்த பைபிளை நெஞ்சோட அணைச்சி இது பண்ணக்கூடியது, அடுத்த ஒரு ஜனாதிபதியாக இஸ்லாமியரை கூட பாஜக செய்யலாம். இட் இஸ் பொலிட்டிக்ஸ். அதான் அதான் உங்களுக்கு ஏற்கனவே இஸ்லாமியரை பண்ணிட்டாங்க. இஸ்லாமியரை பண்ணது பாஜக மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் முலாயம் சிங் யாதவுக்காக வாஜ்பாய் செய்தார். இன்னொரு கேண்டிடேட் போட்டால் முலாயம் சிங் யாதவும் காங்கிரஸும் சேர்ந்தால் அது தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இருந்திருக்கும். இன்னைக்கு பாஜகவில் பலரும் வந்து அப்துல் கலாமை நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக பாஜக தான் அதை அனௌன்ஸ் பண்ணிச்சு. பட் முலாயம் சிங் யாதவ் அந்த அதை ப்ரொப்போஸ் பண்ணலாம், அது அன்னைக்கு நடந்திருக்காது. நாளைக்கு மோடி யாரை போடுறாருன்னு தெரிய வரல. பட் சமநீதி பார்வையில் தான் ஒரு ஜனாதிபதி இருப்பார் நான் கருதுறேன். அது ட்ரைபலாக கூட இருக்கலாம். நீங்கள் வாச்சாதி சம்பவத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரைபலாக கூட, மர்மு போன்ற ஒரு ட்ரைபலாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த பார்வை மோடி அமித்ஷாவுக்கு அப்படி ஒரு பார்வை இதுவரை இல்லாத பாஜகட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்குது. முழுமையாக அதிலே அவங்க முன்னெடுத்து அரசியல் நடத்தலை, அந்த அரசியலை வந்து ஆந்திர பாஜகவுக்கு கடத்தலை. பட் அவங்க சைடு ஒரு பார்வை அதுக்குள்ளே இருக்குங்கிறது வந்து அதை கூர்ந்து நம்ம அப்சர்வ் பண்ணால் நமக்கும் தெரியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டு சினிமாவே நீங்கள் தொடக்கத்தில் சொல்ல வந்தீங்க, எப்படி ஒரு பார்ப்பனர் அல்லாத உயர் சாதியினரான முதலியார் பிள்ளை மாதிரி இவங்களுடைய காலகட்டம், அப்புறம் இடைநிலை சாதியான தேவர் சமூகம், கவுண்டர் சமூகம், இப்போ ரீசெண்டாக நாடார்கள், இப்போ சமீபத்தில் தலித் அரசியல் அப்படின்னு. இப்போ இதை வந்து பொதுவாகவே மக்கள் வந்து இப்போ இதை ஒரு வெற்றிகரமான ட்ரெண்டாக மாற்றிட்டாங்க. எப்படி ஒரு காலத்தில் தேவர் மகன் சின்ன கவுண்டர் படத்தை சாதி படமாக மக்கள் பார்க்கல, அது சாதி படமாக எடுத்திருந்தால் கூட மக்கள் வந்து வணிக படமாக கமர்ஷியலான எலிமெண்ட் இருந்தால் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா சமூகத்தினரும். அப்படி ஒரு மனநிலை இனி அம்பேத்கரை காமிச்சாலோ ஜெய்பீம்னு சொன்னாலோ இல்லை ஷெட்யூல் காஸ்ட்டு ட்ரைபிளை வச்சு படம் எடுத்தாலே ஒரு வணிக சினிமா வாயிருங்கிற ஒரு களம் தமிழ் சினிமாவில் வந்துருச்சா? இன்னைக்கு வந்துடுச்சு. ஏன்னா இன்னைக்கு சினிமா ஆடியன்ஸு கம்மி. சினிமா ஆடியன்ஸ் அன்னைக்கு இருந்த 10 சினிமா ஆடியன்ஸ் இன்னைக்கு இல்லை. ஸ்டேட்டஸ் கோயிட் மைண்ட் உள்ள சினிமா ஆடியன்ஸை விட ஒரு ப்ரொக்ரெசிவ் அவுட் உள்ள அந்த ப்ரொக்ரெசிவ் அவுட்டுக்கு எதிரான சினிமா ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அவங்க தான் சினிமா பார்க்குறாங்க. ஸோ ஒரு சோஷியல் ஒரு வியூ உள்ளவங்க, அது வலதுசாரியோ இடதுசாரியோ, அவங்க தான் சினிமாவுக்குள்ளே ஜாஸ்தி வராங்க. ஒரு அதனால ஒரு சோசியல் பரபரப்பு, எல்லாரும் ஒரு கருத்தாளராக இருக்கிறான். இன்னைக்கு மக்கள் யாரும் வந்து வெறும் ரசிகராக மட்டும் இல்லை, எல்லாரும் ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்சவனாக இருக்கான், கருத்தில் உள்ளவனாக இருக்கிறான். அதனால இந்த மாதிரி சினிமாக்கள் வந்து எடுபடுதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா இந்த படத்தை பார்த்து சூர்யா அதுல ஏன் சொல்லல, அதை ஏன் எதுக்கல, இதை ஏன் எதுக்கலன்னு சூர்யாவுக்கு எதிராக 4 ஒரு பதிவு பண்ணாம அவனை தூங்க மாட்டான். அப்படி படுறவன் படத்தை பார்த்துதான் ஆவான். நீங்க அசுரம் படத்துல என்ன தப்பு இருக்கு, கர்ணம் படத்துல என்ன தப்பு இருக்குது, அந்த இதை பாக்குறதுக்குனே அந்த கோஷ்டி எதிர்த்தரப்பு வந்துருவாங்க. இதே மாதிரி கான்ட்ரவர்ஷியல் படத்துல ரெண்டு தரப்புகளும் பாத்துறாங்க. சோ இந்த மாதிரிப்பட்ட சோசியல் இஷ்யூஸை வந்து அதுல மாறுபட்ட வியூ உள்ளவங்களும் தியேட்டருக்கு வந்துடுறாங்க. தியேட்டர் ஆடியன்ஸே கம்மி. சோ இன்னைக்கு உள்ள சினிமாவில் சிவகார்த்தியம் படம் மாதிரி, டாக்டர் படம் மாதிரி, பிளெயினாக சினிமா மாதிரி சிவகார்த்தியனுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. அவர் குழந்தைகள் பெண்கள் எல்லாத்தாலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து சினிமாட்டிக்காக என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். விஜய்க்கு சினிமாட்டிக்கும் தாண்டி ஒரு ஆண்டி மோடி பண்ணுனா ஒரு கிறிஸ்தவருங்கிறனால ஆடியன்ஸே கம்மி. கிறிஸ்டின்ஸ் 4 பேர் நிறைய பேர் பார்த்தாலே அதே ஆடியன்ஸாக வந்துடும். விஜய் கிறிஸ்டின்ங்கிறது இன்னைக்குள்ள சினிமாவுக்கு ப்ளஸ், கிறிஸ்டின் ஆடியன்ஸ் வந்தாலே அதை அவரை தூக்கி விட்டுரும். ஏன்னா டோட்டல் பாப்புலேஷனில் சினிமா ஆடியன்ஸ் 1-2% தான், கிறிஸ்டின்ஸும் 6-7% இருக்காங்க. அவங்க கணிசமானவர் பார்த்தாலே விஜய்க்கு அது வளர்ச்சியை கொடுத்துரும். அதனால ஜோசப் விஜய்னு அவர் சொல்றது சினிமா ஆடியன்ஸுக்கு வந்து லாபம் தான். ஸோ இன்னைக்கு கான்ட்ரவர்சியல் படம், அரசியல் படம், இதுக்கு வந்து அடிஷ்னல் வேல்யூ இருக்குது. அது இன்னைக்கு அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி இந்திய அளவில் வெகு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவர் சம்பந்தப்பட்ட தலைவர் அவரோட இமேஜை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு படங்கும் போது அது இந்தியா ஃபுல்லாக ஓடிடி தளத்தில் போகுது, பெரிய வெற்றியை பெறுது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தலித் அரசியல், தலித் இதை படக்கூடிய படங்கள் கமர்ஷியலாக அந்த தலித் மக்களே முதல்ல தூக்கி பிடிப்பாங்க, ப்ரொக்ரெசிவ் அவுட்லுக் உள்ளவங்க தூக்கி பிடிப்பாங்க, அதுக்கு எதிரானவங்க அதில் என்ன சொல்கிறதுன்னு அவங்களும் தியேட்டருக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அன்னைக்கு முன்ன மாதிரி கல்யாண பரிசு மாதிரி, ஒருதலை ராகம் மாதிரி, படையப்பா மாதிரி பிச்சுட்டு ஓடக்கூடிய படங்கள்லாம் இன்னைக்கு கிடையாது. லிமிட்டெட் சினிமா ஆடியன்ஸ். அந்த ரெண்டு நாள் தானே சினிமா ஹோட்டல் வசூல் முடிஞ்சு அவ்வளவுதான். அப்ப நீங்க ஒரு கான்ட்ரவர்சியை உருக்குனாலே இந்த ஆடியன்ஸ் வந்துருவாங்க. அந்த கான்ட்ரவர்சியை அது மேல உணர்வுபூர்வமா வரக்கூடிய
தலித் மக்களும் அதை எதிர்த்து இது பண்ணக்கூடியவங்களும் ப்ரோக்ரஸிவ் அவுட்லுக் உள்ளவங்களும் எல்லாரும் தியேட்டருக்கு வந்துடுவாங்க. அந்த தலித் படங்களை வந்து வெற்றி பெறும். தொடர்ந்து தலித் படங்கள் வந்து சரியான இதில் எடுத்தாங்கன்னா, நல்ல திரைக்குதை எடுத்தாங்கன்னா பெரிய வெற்றி பெறும். அதை வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த சாதனையை கோல்டாக துணிஞ்சு பண்ண ஒரு இயக்குனர் ரஞ்சித் மெட்ராஸ் படத்தில் அது தெளிவாக பண்ணினார். ஸோ ரஞ்சித் அந்த இடத்துல வந்து ரஞ்சித் படங்கள் வந்த போது தலித் படம் பேசப்பட்டுச்சுன்னா, ஏன்னா தலித் ஒருவர் தன்னுடைய வழியை வேதனை எடுக்கிறாருங்கிற கான்செப்ட் வந்தது ரஞ்சித் மாரி செல்வராஜ் காலகட்டம். இப்போ சூர்யா போன்றவர்கள் பேசுறதுங்கிறது கிட்டத்தட்ட இது தலித் அரசியலுங்கிறது பரவலாக்கப்படுது சினிமாவில். ஏன்னா அவர்கள் வந்து இதுவரையும் எங்களை நீங்கள் பேசலை, நாங்கள் பேசுகிறோம்னு சொன்னது வந்து ஒரு அரசியலாகவும் இருந்தது, ஒரு உணர்வின் வெளிப்பாடாக இருந்தது. இப்போ சூர்யா பேசுகிறார். நிச்சயமாக கமல்ஹாசன் தேவர்மோகன் எடுக்க மாதிரிங்கிறீங்க. அவர் எடுக்கிறாரு, அவர் பேசுகிறார். அப்போ வந்து இது மார்க்கெட் ஆகுது. இல்லை கமல்ஹாசன் எடுத்தது எனக்கு தெரிஞ்சு பார்ப்பனர்கள் கதாநாயகலாம் நடித்து திரைப்படங்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்றதில்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி வெற்றி பெற்றது அந்த பார்ப்பன கதாபாத்திரத்தோடு வந்த படம் எனக்கு தெரிஞ்சு வெற்றி பெற்றதில்லை. அண்ணன் சிவாஜி நடித்த வேட்னா வீடு ஒரு வெற்றி படம், கௌரவம் வெற்றி படம். அவரும் அதில் கம்பீரமாக தான் நின்னார். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரொம்ப ரேராக இருக்கலாம், ஏற்றுக்கிறேன். இந்த இந்த இடைநிலை சமூகங்களை வச்சு எடுத்த படம் தான் கமர்ஷியலாக சில பேஸ்மெண்ட்டுக்கு உதவுது. உண்மைதான், ஒரு சட்டக்கோழி திமிரு தேவர மகன் இது வந்து ஒரு குறிப்பிட்ட தளத்துல உள்ளவங்கள்ட்ட மட்டுமே நின்று போகும். இது ஒரு மிகப்பெரிய மாபெரும் கலைஞர் நடிச்சதுனால எல்லாம் அஜித் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஒன் கமர்ஷியல் ஹீரோ. அவர் பிராமினா ஒரே ஒரு படம் நடிச்சாரு, படம் படு ஃபெயிலியர் ஆழ்வார்னு நினைக்கிறேன். ஆனா அவர் இந்த மதுரக்காரர் மாதிரி நடிச்ச படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் சொல்றேன், இந்த ரெண்டு பிராமண சப்ஜெக்ட்ல உள்ள படமும் ஒரு மிகப்பெரிய மக்களால் நேசிக்கப்பட்ட போட்டி போடப்பட்ட ஒரு கலைஞர் நடிச்சதுனால கூட அந்த வெற்றிக்கு உத்தரவாதம். அந்த காலகட்டம் வேற இல்லையா, அது அது பாக்குற சினிமாவுடைய தன்மையே வேற மாதிரி இருந்ததுல. வியட்நாம் அதை வந்து பார்ப்பன எதிர்ப்பு பேசுற திராவிட கழகத்துக்காரங்களும் ரசி ரசிச்சு பார்ப்பாங்க சிவாஜி காந்தி. அதனால அந்த அரசியல் எல்லாம் இருந்தது. அது மாதிரி இப்ப நீங்க சொல்றது வந்து பொதுவா கதாநாயகர்கள் தலித்தா நடிக்க மாட்டாங்க. தலி நீங்க சொல்ற மாதிரி அவங்க அப்படி நடிச்சாலும் ஒரு காலத்துல நீ பணக்காரட்டு பையனா இருந்து நாங்க உங்களை எடுத்து வளர்த்தோங்கிற மாதிரி வீரன் கதையை அவங்களுக்கு வந்து ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்த ஒரு ஹீரோவா இருந்தான்னா சுத்த வீரனா இருந்தா அதை ஜீரடிக்க முடியாத தன்மை சமூகத்துல ஒரு 50 வருஷத்துல இருந்ததான் நீங்க சொல்றதான் உங்க சித்தி குடும்பிக்கு பயந்து உங்களை நாங்க எடுத்து வளர்க்கிறோம் அப்படின்னு. அவர் யாரு தெரியுமா, பணக்காரன் படத்துல அதான ரஜினி கதை நிறைய வரும். குறைஞ்சபட்சம் செகண்ட் ஹீரோவா தான் அட்டவணை பிரி சமூகத்தை சேர்ந்தவங்களையும் இஸ்லாமியர்களையும் வைப்பாங்க. அது வந்து கடைசியா ஒரு தியாகத்தை பண்ணிட்டு போற மாதிரி தான், பெரும்பாலும் உயிரை விடுற மாதிரி, சின்சியரா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. அந்த காலகட்டம் போய் அது ஸ்டேட்டஸ் கோ சோசியல் ஆர்டர் தாண்டி அந்த சோசியல் ஆர்டர் மாறுது. ஸ்டேட்டஸ் கோ சோசியல் ஆர்டர் போய் சோசியல் ஆர்டர் மாறுது. மனசுல நிறுத்தி போகக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் வெற்றி பெற முடியும். ஒட்டுமொத்த பாஜக உணர்ந்திருக்காங்களோ இல்லையோ, அதோட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவும் அதை உணர்ந்திருக்காங்கிறதான் நான் தமிழ் மண்டல வலியுறுத்திட்டு இருக்கேன். கண்டிப்பா என்ன மாதிரியான கதாபாத்திரமா இருந்தாலும் ஒரு தலித்துக்கு உதவி செய்யற கதாபாத்திரமா இருக்கலாம். ஒழிய கதாநாயகனே ஒரு தலித்தாவும் சேரி பயனாவும் இருப்பதை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை இருந்தது. அதை உடைக்கும் விதமாக தலித் கதாநாயகனாக நடித்தா, தலித் கதாபாத்திரத்தில் நடித்தால் அதுக்கு ஒரு மார்க்கெட் உருவாயிருச்சுங்கிற ஒரு சூழல் வந்துருச்சுங்கிறத படிப்படியாகவே ரொம்ப விரிவாகவே நீங்கள் பேசுனீங்க. உங்கள் கருத்துகளுக்கும் பார்வைகளுக்கும் மிக நன்றி. நன்றி ஜீவா.